Hi friends, Assalamu alaikum. Welcome to AzmeVlogs. In this video, we will see 1 kg chicken biryani. We will add a pan and add it in the heat. We will add 50 grams of oil. We will add 150 grams of oil. We will add oil and heat. We will add biryani spices. Spices வெடிக்க ஆரம்பிச்சது நம்ம ஃபைனா chop பண்ணி வச்ச 1 kg ஆனியன அதல சேர்த்துக்கலாம் ஆனியன் சேர்த்து நம்ம நல்லா அது golden brown வர வரலும் நல்லா sauté பண்ணிக்கலாம் ஆனியன் golden brown ஆக 10 to 15 minutes ஆகும் அது வரை நம்ம பொறுமையா வெயிட் பண்ணலாம் Onion golden brown அளவுக்கு வதங்கிருச்சு இப்போ நம்ம அதல 200 grams இஞ்சி பூண்டு சேர்த்து வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு ஆனியனோட சேர்த்து நல்லா mix பண்ணி விடுங்க இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு தனியா வரணும் அந்த அளவுக்கு வதங்கட்டும் five minutes நல்லா கிண்டி விடுங்க இல்ல அடி புடிச்சிரும் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம 250 கிராம் தயிர் சேர்த்துக்கலாம் ஆனியன் இஞ்சி பூண்டு தயிர் இது மூணு நமக்கு நல்லா mix ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ தேவையான மசாலாலாம் சேர்க்கலாம் வாங்க 2 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூளை ஆட் பண்ணிட்டு அந்த எண்ணெயில வதக்கி விட்டோம்னா நமக்கு நல்ல ரெட்டிஷ் கலர் கிடைக்கும் அந்த கலர் தான் நமக்கு பிரியாணிக்கு நேச்சுரலா நல்லா இருக்கும் நம்ம வேற எக்ஸ்ட்ரா கலர்ஸ் எதுவுமே சேர்க்க வேணாம் மிளகாய் தூள் ஒரு 2 to 3 minutes அதல நல்லா வதங்கட்டும் வதங்கனதுக்கு அப்புறம் நம்ம 300 grams தக்காளி 4 பச்சை மிளகாய் உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்து நல்ல ஒரு mix கொடுங்க தக்காளி பச்சை மிளகாய் மல்லி புதினா இதெல்லாம் சேர்த்து நல்ல நமக்கு ஒரு ஸ்மெல் வரும் அது வரல வதக்குங்க இந்த மசாலாலாம் நல்லா mix ஆயிட்ட அப்புறம் நம்ம இதுக்காக மேரினேட் பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் எடுத்து இதல சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி நான் சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சிருக்கேன் அதுதான் சேர்க்க போறேன் 1 teaspoon மிளகாய் தூள் 1/2 teaspoon மஞ்சள் தூள் 2 teaspoon தயிர் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஊற வச்சிருக்கேன் இப்போ நம்ம அத ஆட் பண்ணிக்கலாம் chicken இந்த மசாலாவோட சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும் chicken இந்த அளவுக்கு இந்த மசாலா ஊடு சேர்ந்து வேகுதோ அந்த அளவுக்கு நமக்கு சாப்பிடும்போது ஜூசியா இருக்கும் one tablespoon garam masala சேர்த்து mix கொடுத்து lid போட்டு close பண்ணிக்கலாம் 5 minutes அப்புறம் lid open பண்ணி பார்க்கலாம் chicken நல்லா வெந்து வந்திருக்கு இந்த டைம்ல நமக்கு 1 kg பிரியாணிக்கான தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் 1 kg ரைஸ் ஒரு pan எடுங்க அந்த pan ல இருந்து 1.25 liter water சேர்த்துக்கோங்க measurement கரெக்டா இருக்கும் extra water சேர்க்க வேணாம் தேவையான அளவு உப்பு 1 tablespoon vinegar சேர்த்து close பண்ணிக்கலாம் ஒரு 5 minutes கழிச்சு open பண்ணி பாருங்க நமக்கு இந்த மாதிரி கொதி வரும் அந்த நேரத்துல அரிசியை போட்டு ஒரு 15 minutes நல்லா கொதிக்க விடலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ஜென்டலா ஒரு mix கொடுத்துக்கலாம் அப்பதான் அரிசி உடையாம இருக்கும் பக்கத்து
இந்த பக்கம் பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற அடுப்பில் நம்ம பழைய தவா வச்சு ஹீட் ஆக்கிக்கலாம். ஹீட் ஆனதும் நம்ம பிரியாணி சட்டியை தூக்கி அதில் வச்சு தம் போட்டுடலாம். பிரியாணி சட்டியை பக்கத்து ஸ்டவ்வில் மாற்றினதும் நம்ம லிட்டை திருப்பி வச்சு அது மேலே வெயிட் வச்சிடலாம். வெயிட் வச்சதுக்கப்புறம் 15 மினிட்ஸ் பிரியாணி அப்படியே விட்டுருங்க, திறந்து பார்க்காதீங்க. மினிட்ஸ் ஆகிடுச்சு, நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். 15 மினிட்ஸ் அப்படியே அதை ரெஸ்ட்டில் விட்டுருங்க, இடையில ஓப்பன் பண்ணாதீங்க, சர்வ் பண்ணும்போது மட்டும் ஓப்பன் பண்ணுங்கள். சுவையான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஒரு வ்ளாகில் மீட் பண்ணலாம். பாய். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.